I read in books that only when Kundalini Shakti rises to Sahasrara Chakra and then have a continuous circling between these two points, a man gets enlightened and liberated. He has to practice the sadhana only in the vicinity of an enlightened master. Otherwise, he may become mad. What is the truth? அது வந்து ஞான மார்க்கமே கிடையாது. இந்த யோக மார்க்கத்துல வந்து நீங்க சில அனுபவங்கள் தான் அடைய முடியும் இல்லையே, அதுல வந்து நீங்க லிபரேஷனோ ஞானமும் தான் அடையவே முடியாது. ஆனா எல்லாம் ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலை இதெல்லாம் பண்ற வேலைகள் எல்லாம் இந்த யோக மார்க்கத்துல இருக்கு. அதனால அது வந்து அது ஒரு ஆரம்ப காலத்துல தான் வச்சுக்க முடிய, அது ரொம்ப பிரதானப்படுத்துற அளவுல இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்க வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த யோக மார்க்கத்துல ஒரு சக்சஸ் ஆன இது கிடைச்சதுன்னு தான் இருக்கும். அதனால கிடைச்சிருந்ததுன்னா நீங்களே அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க, அந்த இதெல்லாம் வேண்டாம்னு டெலிட் பண்ணிடுங்க. இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய அதிகாரி, அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பவனுக்கு வந்திருந்தாரு. அவருடைய அனுபவம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவரும் ஏதோ ஒரு வகையில் அவர் பெரிய அளவுக்கு கூட சாதனை பண்ணல, ஓரளவு சுமாரான சாதனை பண்ணும்பொழுதே குண்டலினி சக்தி ரைஸ் ஆயிடுச்சு. நைட்டுனா அவருக்கு திடீர்னு அவரை சுத்தி ஒரு சந்தன வாசனை அடிக்க ஆரம்பிச்சு, அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த சந்தன வாசனை அவருக்கும் திருப்பண முடியுது, அடுத்தவங்களுக்கும் திருப்பண முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு சந்தன வாசனை அடிச்சு பிறகு வந்து இந்த குண்டலினி சக்தி இன்னும் ரைஸ் ஆகி அப்படியே அவர் மயக்கும் போது வந்துட்டாரு. பிறகு ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல ஒரு பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துருக்காரு. ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கிறாரு. படி எப்படி வந்தது பிறகுமே கூட ஒரு யாரோ ஒருத்தர் ஃபீலிங் கொடுத்து எனக்கு ஒன்று பண்ணது பிறகு அவர் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பல ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் பழையபடி ஒரு நாள் சந்தன வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சந்தன வாசம் அடித்த உடனே அவருக்கு பழையபடி பயம் வர ஆரம்பிச்சு, பழையபடி நம்ம ஆஸ்பத்திரியில் ஒன்று படுத்துருவோம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா சில அனுபவங்கள் கொடுக்குவான். அந்த மாதிரி சகசாரத்துக்கு போறது இந்த மாதிரி இதெல்லாம் சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படுத்தான். அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து உண்மையிலே ஞான இந்த லிபரேஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையிலே எல்லா அனுபவங்களும் விடுபடுறது தான் லிபரேஷன் வழிய, அனுபவங்களை அடைவதுங்கிறது கூட ஒரு சொபிஸ்டிகேட்டட் பந்தம் தான். பந்தத்துல ஒரு இறந்த விதமான பந்தம்னு சொல்லலாம். பொருட்களங்க அணிஞ்சு அணிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாதிரி விளைஞ்சல பொன்னான ஆளான விளைஞ்சலும் செய்யலாம். நன்றிங்க ஐயா. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் கூட ஒரு பந்தத்தை தான் நம்ம கிட்ட கிரியேட் பண்ணுங்களா? உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஒரு சராசரி மாணவர் எல்லாருமே ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம உலகமே ஒரு சராசரி வாழ்க்கையை வந்து இருக்கவே புனிதமானதும் உயர்ந்ததான வாழ்க்கையா மாறிடும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையல. ஞானிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப போறா இருக்கு. ஞானிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்ச பட்சம் ஒரு 10% ஆனா கூட போகும். இது வந்து 10% இருந்ததுனால பல கோடி அடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த எந்தேற உலகமே வந்து ரொம்ப வித்தியாசமா மாறிடும். ஏன்னா ஒரு முக்கியமான நபர்கள்லாம் அந்த நிலையில இருப்பாங்க. என்னென்ன போஸ்ட் எல்லாம் கீ போஸ்ட்ல இருப்பாங்களோ, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்களோ, அத்தனை வந்து ஞானிகளா இருந்தாங்கன்னு சொன்னா உலகமே சொத்தமா மாறிடும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம கற்பனை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ரியல் ஆகத்தான் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது பார்த்து பார்த்தாதான் தெரியும். அதுவே போகும். அதான் நம்ம ஏற்கனவே தண்ணி கொண்டு போக முடியாது. ஆனா நீங்க வந்து பழச்சாட்டே சாப்பிட்டு தண்ணி கிடைக்காத நிலையில தான் தண்ணியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணியில அப்படியே சேசாமி பார்த்தா நீங்க பழச்சாரம் மட்டும் சாப்பிட்டு தண்ணியை உங்களுக்கு தினம் பண்ணாதான் தண்ணியில வித்தியாசமே தெரியாது. அதுல முக்கியத்துவமே தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி சில பவர்ஸ் எல்லாம் அடைவது, சக்திகளாம் அடைவதுங்கிறதுலாம் வேஸ்ட். அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா, அந்த அறியாமையில இருக்கிறவங்களுக்கு, இக்னரன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்களை கட்டி எழுப்பி அவங்களை வேற கொண்டதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம். அதனால இது அந்த ஒரு ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்களுக்கு ஆகும். அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அனுபவிக்காம
எங்கேயோ கரையில இருந்து பார்த்துட்டு அதுல உயர்ந்தூர்கள தாழ்ந்து பேசுறதோட உண்மையிலே உங்களுக்கு ஆர்வம் என்னன்னா அதுல நீங்க டீப்பா பிரயாணம் பண்ணி பார்த்து அதுல உள்ள கஷ்டம் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்களே புரிஞ்சுடுவீங்க. நாங்க சொல்ல வேண்டியது இல்லை ஆமா இவ்வளவு கஷ்டமானதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிடும்.